தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அகில இந்திய ஸ்போக்ஸ்மேன் இது தொடர்பாக கேள்வி கேட்டபோது, இது மாதிரி விடுதலைகள் செய்வது ஒரு தவறாக முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய கருத்தாகும். அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னா அவங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம். ஆளுநர் அவராக முடிவெடுக்க முடியுமா? ஆளுநர் வந்து மத்திய அரசுடைய பிரதிநிதிங்கிற முறையில் மத்திய அரசு கலந்து பேசி தான் முடிவு செய்யணுமா செய்வாரா அல்லது தானே முடிவாரா? தேசத்துடைய பிரதமராக இருந்தவர் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அவங்க குடும்பத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ வந்து விரோதியா பார்க்கல பிடிக்கிறோம் அப்படின்னு உண்மைதான். அதே நேரத்தில் அதே போற விபத்தில் படித்த இது 49 குடும்பங்களை சார்ந்தவர்கள் அது வந்து நியாயம் நியாயமாகவும் கேட்குறாங்க. அது மாதிரி அந்த கொல்லப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய கருத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த முறையான கருத்தில் இருக்கிறாங்க. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு போட்டு சொன்னதுனால ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா அவருக்கு உண்டாரா விட முடியாது முடியுமாங்கிறத அவர் தான் புரிஞ்சு சொன்னது. அதே நேரத்தில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு லைஃப்லேருந்து ஆயுத்தங்களை முடிஞ்ச போகிறது சட்ட அடிப்படையில் அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது அவங்களுடைய தாய் தந்தைகளோ உறவினர்களோ அவங்க கேட்க தான் செய்வாங்க. ஜெயிலே தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய கருத்து அதை கேட்குறாங்க. பட் அது வந்து இந்த மாதிரி எல்லாம் தொண்டை அடிப்படையில் போகிற போது பல தவறான முன்னுதாரணங்களை எதிர்காலத்தில் அது ஏற்படுத்துங்கிறது தான் பொதுவான காங்கிரஸ் கட்சியுடைய கருத்தாகும். அதனால் இந்த மாதிரி தொண்டை அடிப்படையில் இது போன்ற கொலையில் ஈடுபட்டவர்கள் மீது கருணை காட்டுவது ஏற்புடையதில்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகும். தேர்தலாணையம் சில இடங்களில் அவருக்கு வந்த புகாருடைய அடிப்படையில் ஒரு சில இடங்களை தேர்வு பண்ணி அங்கே வந்து வாக்குப்பதிவு மீன் நடத்துவதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அங்கே மட்டும்தான் முறைகேடு நடக்குதா இன்னும் பல இடங்களில் நடந்திருக்குதா என்றதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் இருந்த தேர்தல் அதிகாரிகள் அல்லது எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். ஃபைனலி விஷயங்களை 10 மட்டும் தேர்தல் போலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எதாவது நடத்தணும். தேர்தல் முடிஞ்சு வச்சு ரிசல்ட் வந்தால் நான் ஏற்கனவே 20 ஆயிடுச்சு. 20 நாள் தான் இருக்கு முடிவுகள் வரட்டும். நிறையா பேர் போய் எழுதிட்டு வந்தாங்க. பிரச்சனை முடிஞ்சிருக்கு, எல்லா பேரும் முடிஞ்சிருச்சு. இந்த நீட் தேர்வில் வந்து மாணவர்கள் குறிப்பாக மாணவிகளுக்கு எழுத போகிறவங்களுக்கு நடக்கிற கொடுமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க வந்து காதல் இருக்கிற தோட்டம் கலக்கிறது தோட்டத்துலாம் கல்வியில் கொண்டு போய் கூட்டு கலக்கிறது தோட்டம் கலக்கிறது குண்டம் கலக்கிறது தலைமுடி அவுத்து போட்டுறது இது மாதிரி பயிர் முழுங்கி கட்ட போட்டால் அழகையாக வச்சு விடுறது எந்த சட்டத்தில் இதை கொண்டு போய் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி அளவுக்கு மீறிய ஒரு அட்டகாசம் வீட்டு தேர்வுக்கு போகிற மாணவர்கள் மாணவர்கள் சிந்திக்கப்படுது. இது வந்து அவங்க வந்து பரீட்சையில் போகும்போதே ஒரு டென்ஷன் ஆகி அவங்கள சின்ன பிள்ளைங்க 16-18 வயசில் இருக்கிற பையனை பெண் குழந்தைகளெல்லாம் வந்து சிக்ஷை பண்ணி ஒரு டெரரைஸ் பண்ணி பயமுறுத்தி அச்சுறுத்தி தேர்தல் எழுதக்கூடிய அந்த சூழலை உருவாக்குறது மிகுந்த கண்டனம். நாகரிகமாக கண்டிகமாக கண்டிகமாக இந்த நீட் தேர்வு நடத்தணும். இப்போது நடத்துகிற வரைக்கும் நீட் தேர்வு ஸ்பிக் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.